ஸோ வந்து 9வது அங்கத்தில் போன கிளாஸில் நம்ம வந்து இந்த 12வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதாவது அந்த கோர்ட்டில் நடக்கிறது சீனு, அங்கே சாருதத்தன் மேலே பழி போடுறான் சகாரன். ஸோ சாருதத்தனை போய் இந்த அந்த இவர் ஆஷன் வரார், அந்த பேர் என்ன, அந்த சோதனக்கன் போய் ஆஷன் வரான். ஸோ வர வழியில் அவனுக்கு சாருதத்தனுக்கு கண் படுற, கண்ணுக்கு புலப்படுற அந்த அசுப நிமித்தங்கள் எல்லாமே வந்து தெரியறது, அனிமித்தங்கள் எல்லாமே வந்து அவன் ஒன்று ஒன்றா வர்றச்சுன்னு இருக்கான். நம்ம 12வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம், இப்போ 13வது ஸ்லோகம் படிக்கணும். படிக்காமாட்சி. அபிச்ச இதம் ஸ்கலதி சரணம் பூமௌ ந்யஸ்தம் நச்ச ஆர்த்ரதமா மஹி ஸ்புரதி நயனம் வாமோ பாஹு முகுஷ்ச விகம்பதே சகுனி சகுனிஹி அபரஷ்ச அயம் தாவத் விரௌதி தாவத் விரௌதி ஹி நைகசஹ கதயதி பஹாகோரம் மிருத்யும் ந ச அத்ர விசாரணம். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, மேலும் அவனுக்கு வர பேட் உமன் சொல்லிட்டு வரான். ஸ்கலதி சரணம் பூமௌ நியஸ்தம் நச்ச ஆத்ரதமா மகி. பூமௌ நியஸ்தம் சரணம் ஸ்கலதி, பூமியில் வைக்கப்பட்ட அந்த சரணம், அந்த காலானது ஸ்கலதி அப்படின்னா தடுமாறுறது இல்லைன்னா வழுக்கிறது, சரியா? அதுக்கப்புறம் மகிச்ச மகிச்ச ந ஆர்த்ரதமான ந ஆர்திரதமா, பூமியும் ஒன்றும் ஈரமாக இல்லை. அதாவது பூமி ஈரமாக இருந்ததுன்னா வழுக்கிறதுக்கு பிரசக்தி இருக்குது. இங்கே வந்து வெறுமனையே என் கால் வந்து தடுமாறுறதுன்னு அர்த்தம். அது ஒரு விதமான அபசகுணம். ஸோ வந்து ஈரமே இல்லாத பூமி இருக்கிற இடத்துல என்னோட நெஸ்தம் சரணம் பூமும் ஸ்கலதி, பூமியில் தடுமாறுறது. மேலும் நயனம் வாமக ஸ்புரதி, என்னுடைய வலது கண்ணு துடிக்கிறது. பாகுஹு முகுர்ஷ விகம்பதே, என்னுடைய தோள்கள் வந்து கம்பனமாறுது, நடுங்கிறது. அபரஹ ச அயம் சகுனிஹி தாவது விரௌதி, இந்த சகுனிஹி சகுனினா பேர்டு, இந்த பக்ஷியானது விரௌதி ஏதோ கத்தின்ருக்கு, அது ஒரு அபசகுனம். ஹி ந ஏகசக, ஒரு தடவை கத்தலை முகுர் முகுஹு, இது வந்து ஒரு தடவை விரௌதி இல்லை கத்தலை, முகுர் முகுஹு ந ஏகசகனா ஒரு தரம் இல்லைன்னு அர்த்தம், வாரம் வாரம்னு அர்த்தம். நைகசக விரௌதி. அதுக்கப்புறம் கதயதி மகாகோரம் மிருத்யும் ந ச அத்ர விசாரணாக, இங்கே வந்து என்ன நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட் ஆறுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அபசகுணங்கள் மேலே சொல்கிற என் கால்கள் வழுக்கிறது, என்னுடைய வாம சக்ஷு வந்து அக்ஷி வந்து துடிக்கிறது, அதுக்கப்புறம் என்னுடைய பாகு வந்து கம்பனமாறுது, அப்புறம் வந்து பக்ஷி வந்து இந்த மாதிரி விரௌதி, மகாகோரம் மிருத்யும் கதையதி, மிருத்யும் மகா, எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு கலாமிட்டி எனக்கு வந்து இஸ் கோயிங் டு அட்டாக் மீ அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. நச்ச அத்த விசாரணாக அப்படின்னா இதில் ஒரு சந்தேகமும் இல்லை, என்னது என்ன வந்து ஏதோ ஒரு மகாகோரம் மிருத்யுக்கு சமமான ஒரு மகாகோரமான ஒரு கஷ்டம் எனக்கு வந்து தாக்க போகிறதுங்கிறதுக்கு இது திஸ் இஸ் அன் இண்டிகேஷன். கதையதிங்கிறது சூச்சையதிங்கிற அர்த்தம், இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, மிருத்யும் மாதிரி மிருத்யு எப்படி ஒரு கிளேசத்தை கொடுக்குமோ, எப்படி ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயமோ, அந்த மாதிரி ஒரு மகாகோரமான ஒரு சம்பவம் இப்போ வந்து நடக்க போகிறதுங்கிறது சூச்சையதி. நச்ச அத்த விசாரணாக, இதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, இதை பற்றி விசாரம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை, சம்திங் இஸ் கோயிங் டு ஃபாலோ ஆன் மீ. சரியா, கிளியரா இருக்கா ஸ்லோகம்? சர்வதா தேவதாஹ ஸ்வஸ்தி கரிஷ்ய, தேவதைகள் எப்பவுமே வந்து எனக்கு வந்து நல்லதை நல்ல தே கிவ் தம் கிவ் மீ குட் வெல்ஃபேர் தான் அப்படிங்கிற சொல்கிறான். சோதனக ஏது ஏது ஆரியா இமம் அதிகரண மண்டபம் பிரவிசது ஆரியா, இந்த மாதிரி ஒரு மகாகோரம் மிருத்யும் சூச்சயதி அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒன்றும் விசாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, தேவதாக சர்வதா ஸ்வஸ்தி கரிஷ்யந்தி, தேவதைகள் எனக்கு எப்பவுமே வந்து நன்மையை தான் செய்வா. ஸோ அதனால நான் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் சோ மெனி அபசகுணம் பேட் ஓமன்ஸை நான் பார்த்தாலும்
எனக்கு வந்து தேவதைகளினுடைய அனுகிரகம் இருந்து ஏதாவது ஒரு நன்மையானது வரும் அப்படிங்கிற மாதிரி தானே தனக்கு சமாதானம் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் சோதனக்கன் சொல்கிறான், உள்ள வாங்கோ, ஏது ஏது ஆரியகனா உள்ள வாங்கோ, இமம் அதிகரண மண்டபம் பிரவிஷத்து ஆரியக, இந்த அதிகரண மண்டபத்துக்குள்ள வாங்கோ. மேலும் சாருதத்தா பிரவிஷ்ய சமந்தாத் அவலோக்கிய அஹோ அதிகரண மண்டபஸ்ய பராஸ்ரீ. ஸோ வந்து உள்ள வந்துட்டு சொல்றான், என்ன ஒரு இந்த அதிகரண மண்டபம்ங்கிறது இந்த கோர்ட்டு, என்ன ஒரு பராஸ்ரீஹி, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த அதிகரண மண்டபத்தை வர்ணிக்கிறான் அடுத்த ஸ்லோகத்துல. படி. இஹஹி சிந்தாசக்த நிமக்ன மந்திரி சலிலம் பூதோர்மி சங்காகுலம் பரியந்த ஸ்தித சார நக்கர மக்கரம் நாகாஸ்வ ஹிம்சாஸ்ரயம் நானா வாசக கங்க பக்ஷி ருச்சி ஆயஸ்த சர்பாஸ்பதம் நீதி சுண்ண தடஞ்ச ராஜகரணம் ஹிம்ஸ்ரைஹி சமுத்ராயது. ஸோ வந்து இங்க வந்து ராஜகரணம் ஹிம்ஸ்ரைஹி சமுதாயது, ராஜகரணம் ஹிம்ஸ்ரைஹி சமுத்ராயதே, இந்த ராஜகரணம் அப்படிங்கிறது இந்த இந்த கோர்ட் இருக்கு பார், இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அது வந்து என்ன அப்படின்னா ஹிம்ஸ்ரைஹி சமுத்ராயதே, அது கிட்ட இருக்கிற அந்த ஹிம்ஸ்ரைஹினா பை த க்ரூயல் திங்ஸ், அங்கே வந்து கரெக்டு தான் நடக்குங்கிறது இல்லைல்ல, ஒரு நியாயாலயத்தில் தப்பு பண்ணாதவனுக்கும் அங்கே தண்டனை கிடைக்கும், தப்பு பண்ணவன் தப்பிச்சுண்டு போவான், இது ரெண்டுமே நடக்கிறோம். அது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மகத்து கோரகா இல்லையா, ஒரு தப்பே பண்ணாதவனுக்கு தூக்கு தண்டனை வந்துடுச்சுன்னா அது வந்து என்ன மாதிரி ஒரு பெயின் ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரி தப்பு பண்ணவன் தப்பிச்சின்னு போன்ட்டான் அப்படின்னா இந்த தப்பு பண்ணாதவனுக்கு அதனால என்ன ஒரு மகத் பாதகம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூயல்ட்டியோட இருக்கிற இந்த ராஜகரணம்ங்கிறது எதுக்கு சமானமா இருக்கு அப்படின்னா சமுத்திராயதே அப்படின்னா சமுத்திரைவ ஆச்சரதி இல்லையா, ஒரு சமுத்திரத்துக்கு சமானமா இருக்கு இந்த கோர்ட்டுங்கிறது. ஸோ இங்க வந்து சமுத்திரத்தோட இந்த கோர்ட்டை வந்து கம்பேர் பண்றார் சாருதத்தன். சிந்தாசக்த நிமக்ன மந்திரி சலிலம், இந்த சலிலம் அதில் இருக்கிற அந்த சமுத்திரத்தில் இருக்க ஜலத்துக்கு வந்து என்ன ஒரு டெப்த்து இருக்குமோ, அந்த சாகரத்தில் இருக்கிற அந்த தண்ணிக்கு என்ன ஒரு டெப்த் இருக்கும், டெப்த் இருக்குமோ அதே மாதிரி சிந்தாசக்த நிமக்ன மந்திரி, அங்கே இருக்கிற அந்த சச்சிவன்னு இருக்கான் பாருங்கோ அந்த ராஜ கோர்ட்டில், அவன் வந்து எப்படின்னா சிந்தாசக்த நிமக்னகா அப்படின்னா ஈஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் இன் டீப் தாட்ஸ், அவனுடைய மனசானது இங்கே வந்து என்ன நடக்க போகிறது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத ஆராயறதுல சதாசர்வ காலமும் ஹீ வில் பி இன்வால்வ்டு. சரியா, ஹீ வில் பி டீப்லி என்கேஜ் இன் தாட்ஸ், இது என்ன தப்பா கரெக்டாங்கிறது, அது வந்து எப்படி அந்த சாகரத்தில் இருக்கிற ஜலத்துக்கு வந்து ஒரு 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 கபீரம் சொல்றா இல்லையா ஒரு டெப்த்து, அந்த மாதிரி சிந்தாசக்த நிமக்ன மந்திரிஹி சலிலம், ஸோ அந்த மந்திரியானவர் அந்த சாகரத்தில் இருக்கிற சலிலத்துக்கு சமானம். மேலும் தூதோர்மி சங்கா குலம், இங்க வந்து சமானம்ங்கிறத விட அந்த சிந்தாசக்த நிமக்ன மந்திரி ரேவ சலிலம் அப்படின்னு ரூபகாலங்காரம். சரியா, அதே மாதிரி தூதோர்மி சங்கா குலம், தூதன் அந்த மெசஞ்சருங்கிறவன் இங்க வந்து இந்த இடத்துல வந்து இங்க வந்து வெறும் கோர்ட்டுன்னு எடுத்துக்க வேணாம், ஒரு ராஜாவினுடைய சபை எங்க வந்து நியாயம் கொடுக்கப்படுமோ, எங்க ஒரு நியாயமானது சர்ச்சைக்கு உட்படுமோ, ஆர் எங்க நியாயத்தை அனலைஸ் பண்ணுவாளோ அந்த மாதிரி ஒரு ஸ்தலம். ஸோ அடுத்தது வந்து தூதோர்மி சங்கா குலம், தூதன்கிறது மெசஞ்சர், அவன் எப்படி அந்த தூதன்கிறவன் எதோட இரு கம்பேர் பண்றது அப்படின்னா தூதோர்மி எதோட இருக்கு அப்படின்னா சங்கா குலம், அங்க வந்து அந்த ஊர்மி அப்படிங்கிறது வேவ்ஸ், சங்கா அப்படின்றது உங்களுக்கு சங்கு, சங்கா கா சரியா. ஸோ வந்து இந்த தூதன்கிறவன் ஒரு சங்கா மாதிரி இருக்கான், ஒரு வேவ்ஸ் மாதிரியும், அதாவது எப்படி வந்து அவன் வந்து அந்த அந்த ஊர்மிகள் வந்து ஏறி இறங்குமோ, அந்த ஊர்மிக்குள்ள இருக்கிற அந்த சங்கங்கள் அந்த இது வந்து அந்த சங்கு வந்து எப்படி வந்து விஷயத்தை பறக்குமோ, தன்னுடைய அந்த
விஷய அந்த சத்தத்தை கொடுக்குமோ அதே மாதிரி இந்த தூதர்கள் சந்தேசகராக ஏவ ஊர்மையாக சந்தேசத்தை எடுத்துக்கொண்டு வர இந்த தூதர்கள் வந்து ஒரு சங்கத்துக்கும் ஒரு ஊர்மிக்கும் அந்த ஊர்மி எப்படி மேலே எழும்பி கீழே வந்து அதே மாதிரி அந்த சங்க நாதம்ங்கிறது எப்படி வருமோ அதே மாதிரி இங்கே தூதன்கிறவன் தன்னுடைய அந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி சந்தேசகரனாக இருக்கான். சரியா? மேலும் பர்யந்தஸ்தித சார நக்ர மகரம், அப்புறம் எல்லா இடத்துலையும் பர்யந்தஸ்தித அப்படின்னா எல்லா சைடுலையும் இருக்கிற மாதிரி, அதாவது சாகரத்துக்குள்ள நக்கரம் மகரம் அதாவது அலிகேட்டர்ஸ் ஷார்க் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவைகள் எதுக்கு, அவைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா சமுத்திரத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல தான் இருக்குங்கிறது சொல்ல முடியாது, எங்க வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிறவா இந்த சாரா, சாராங்கிறவா ஸ்பைஸ், ஸ்பைஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டு அந்த என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணமோ அதை கலெக்ட் பண்ணுறான். அதே மாதிரி இந்த நக்கரங்கள் அண்ட் தே ஆர் வெரி டேஞ்சரஸ் ஸ்பைஸ், அவகிட்ட மாட்டின்ட்டோனா அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த நக்கர மகரர்கள் இந்த அலிகேட்டரும் ஷார்க்கும். சரியா? மேலும் மேலும் என்ன அப்படின்னா நாகாஸ்வ ஹிம்ஹாஸ்ரயம் ஹிம்ஸ்ராஸ்ரயம், நாகம் அப்படின்னா யானை, அஸ்வம் அப்படின்னா குதிரை. இங்கே வந்து லிட்ரலி நாகம் அஸ்வம்னு எடுத்துக்க வேணாம், ஏன்னா சமுதிரத்துக்குள்ளே யானையும் குதிரையும் இருக்க போகிறதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு சி மான்சர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல், அந்த அதுக்கு அப்படி இருக்கிறவைகளுக்கு ஆசிரியமாக இருக்கின்றன இந்த சமுத்திரம். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து எப்போ எல்லா தரப்பு மனுஷாலும் வருவான், அந்த அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு அந்த பயங்கரமாக பயங்கரவாதிகள்ங்கிறால அவளாமும் அவளுக்கும் ஆச்சரியமாக இருக்கு இந்த அதிகரணம் ராஜகரணம். மேலும் நானா வாசக கங்க பக்ஷி ருச்சிரம், கங்க பக்ஷி அப்படிங்கிறது அந்த ஹெரான்ஸு, அவைகள் யார் மாதிரினா அவைகள் பலவிதமான சத்தத்தோட சத்தத்தை கொடுத்துண்டு ஒரு ஒரு விஷயத்தை ருச்சிகரமாக ஆக்குறது, அதே மாதிரி தான் வாசகா அப்படின்னா வாதி பிரதிவாதி, அவா வந்து அந்த அந்த லா ஏஜென்ட்ஸ், அவா வந்து தன்னுடைய அந்த ஆர்கியூமெண்ட்ஸுனால அந்த இடத்த ருச்சிகரமாக ஆக்குறான். ஆஹா, அந்த வக்கீல் ஆர்கியூ பண்ணதோ அந்த வாதி சொன்னதோ பிரதிவாதி சொன்னதோ இது எல்லாமே வந்து ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்றோம்ல, அது மாதிரி அந்த கங்க பக்ஷிக்கு ஈக்குவலா அந்த வாசகாக ஏவ கங்க பக்ஷினாக அவ அது. அப்புறம் காயஸ்த சர்பாஸ்பதம், அந்த காயஸ்த அந்த சிரேஷ்டி அவா இருக்கா இல்லையா அங்க அந்த எழுதுறவா, அவ வந்து எதோட எது மாதிரி இருக்கானா புஜங்கங்கள் மாதிரி இருக்கா, அதுக்கும் ஆசிரயஸ்தானமா, சர்ப்பத்துக்கு எப்படி இந்த சாகரமானது ஆசிரயஸ்தானமா இருக்கோ அதே மாதிரி இந்த இவாளும் இருக்கா, இங்க இந்த காயஸ்தாலும் இருக்கா. சரியா? அப்புறம் நீதி க்ஷுண்ண தட்டம் ச, நீதி க்ஷுண்ண தட்டம் ச அப்படின்னா எப்படி வந்து சாகரத்தினுடைய கரையானது நதிகளால கட் பண்ணப்படுறதோ அதே மாதிரி இந்த இந்த நீதி, இந்த நீதிக்கு ஆசிரியமாக இருக்கிற இந்த இந்த கோர்ட்டானது நீதி க்ஷுண்ண தட்டம் ச அப்படிங்கிற இடத்துல சாசன சாஸ்திரம் பாலன சாஸ்திரம் இருக்குல்ல அதனால் கட் பண்ணப்படுறது, அதனால் பங்கம் படுற பக்னம் படுற க்ஷுண்ணம் படப்படுறது அப்படின்னா அந்த நீதி சாஸ்திரமா அப்ளை பண்ணி அங்கே அங்கே எல்லாம் பண்ணுறான், அங்கே இருக்கிற தப்போ ரைட்டோ எல்லாம் எதால் வந்து ஒரு பக்னம் பண்ணப்படுறது அப்படின்னா அந்த நீதி சாஸ்திரங்களால். இந்த மாதிரி இருக்கிற இந்த ராஜகரணம் ஹிம்ஸ்ரைஹி சமுத்திராயதே, இந்த மாதிரி பலவிதமான நல்லது பல பலவிதமான மோசமான விஷயங்களோடு இருக்கின்ற இந்த கோர்ட்டானது இந்த நியாயாலயமானது சமுத்திரத்துக்கு இவ ஆச்சரதி, எப்படி சமுத்திரத்தில் இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் மிக்ஸ் ஆகி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. புரியுறதா? இல்லை எப்படி இதை வேணா இப்படி சொல்லிக்கலாம், எப்படி வந்து காயஸ்தனை வந்து சர்பாஸ்பதம்னு சொல்லியிருக்கார், இது காயஸ்தனை சர்பாஸ்பதம்னு சொல்லணும் அப்படின்னா சர்ப்பத்துக்கு வந்து அதனுடைய நாக்கில் விஷம் இருக்குது, இவாளுடைய அந்த லேகனி அதில் தக்ஷா இவா என்ன எழுதுகிறாளோ அதுதான் இட்ஸ் கிவன் டு த ஜட்ஜு, பிகாஸ் முதல்லே நம்ம பார்த்தோம் அந்த அதிகரணிக்காக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோ,
அவன் வந்து ந மயா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா சகாரன், இதை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவள் நோட் பண்ணுறதுல பேஸ் பண்ணி தான் இந்த கேசனுடைய விவகாரமே போகும். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அவள் வந்து தப்பாக எதாவது நோட் பண்ணிட்டோன்னா இட் வில் டேர்ன் த கேஸ். அதே மாதிரி இங்கே வந்து அந்த சர்ப்பங்கள் வந்து எப்படி ஒரு விஷபரமாக இருக்கோ, விஷத்தை வச்சுண்டு அந்த விஷம் கக்கித்துனா அது வந்து ரொம்ப சமுத்திரத்துக்கு ரொம்ப ஹானிகாரமாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த இவாளுடைய அந்த காயஸ்தாளனுடைய லேக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேஸே வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ ரெண்டும் அந்த அளவுக்கு ஈக்குவல். இங்கே வந்து காயஸ்தாகா ஏவ சர்பாகா தேஷாம் ஸ்வபாவ கௌட்டில்யாத்து அசூயா பரத்வாத்து பிராணஹரண ஹர ராஜசாசன லேகனாத்வா சர்பசாமியம். புரியுறதா? காயஸ்தங்களே சர்ப்பங்கள், ஏன்னா சர்ப்பங்களுக்கு எப்படி ஒரு சுவாவ குட்டிலதாங்கிறது இருக்குமோ அதே மாதிரி இவாளுக்கும் இந்த காயஸ்தாளுக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் பிராணஹர ராஜசாசன லேகனாத்வா சர்ப்பசாமியம், பிராணனை எடுக்கக்கூடிய அந்த ராஜசாசன சாசனத்தை எழுதுறதுனாலையும் இவாளுக்கு வந்து சர்ப்பசாமியம் கொடுத்துருக்கார். புரியுறதா? தேஷாம் ஆஸ்பதம், அவளுக்கு காயஸ்தாளுக்கு இங்கே ஆஸ்பதம், அதே மாதிரி சர்ப்பத்துக்கு இங்கே ஆஸ்பதம். சரியா? அதுக்கப்புறம் நீதிபிகி நதிபிரிவ க்ஷுண்ண தட்டம். புரியுறதா காமாட்சி? இந்த இடத்துல உப்புமா. ஆமா, நீதி நீதி என்ற ஒரு நதியினால் பக்னமாக்கப்பட்ட பங்கமாக்கப்பட்ட தடம், நீதிகள் எப்படி வந்து இங்க வந்து எல்லாத்தையும் பக்னப்படுத்துமோனா இங்க எப்படி எடுத்துக்கலாம், நீதிங்கிறது எப்படி கெட்டது கெட்டவைகளுக்கு ஒரு நாசத்தை கொடுக்குமோ. புரியுறதா? அது எப்படி எது மாதிரி இருக்குன்னா எப்படி வந்து நதிங்கிறது அந்த சமுத்திரத்தினுடைய தட்டத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி. சரியா இருக்கா? அப்போ இந்த மாதிரி பல பலவிதமான ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரூயல்ட்டியோட இருக்கிற இந்த ராஜகரணம்ங்கிறது சமுத்திரைவ ஆச்சரதி. புரியுறதா? இந்த மாதிரி பலவிதமான அப்படின்னா இங்க நியாய நியாயம் என்ன போட்டிருக்காரு அவர், சாதிச்சுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா போவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இந்த ராஜகரணம்ங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஒரு கோர்ட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னாலே அது வந்து ஒரு சுப சூச்சகம் சூச்சகம் கிடையாது. அவன் தன்னுடைய நல்லதுக்கு வாதாடுறதுக்கு கூட போகலாம் கோர்ட்டுக்கு, இருந்தாலும் கோர்ட்டு படியை விதிச்சுட்டான் அப்படிங்கிறதே ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த நியாயாலயம்ங்கிறது. ஸோ அதில் வந்து நீதி க்ஷுண்ண தட்டம் அப்படிங்கிறது நீதிகளினால் பக்னம் பண்ணப்பட்ட இடமும் கூடாது. எப்படி வந்து நதிகளுடைய சமுத்திரத்தினுடைய தட்டம் வந்து நதியினால் பக்னம் பண்ணப்படுறதோ அதே மாதிரி நீதிகளினால் இந்த நியாயாலயம்ங்கிறது பக்னம் பண்ணப்படுறது. அது வந்து கரெக்டு சென்ஸ்லையும் இருக்கலாம், தப்பான சென்ஸ்லையும் இருக்கலாம். கரெக்டான நீதியை சொல்லி அங்கே தப்பை உடைக்கிறதுக்கு அந்த நீதி ஹெல்ப் பண்ணலாம், அதே நீதி வந்து ஒரு தப்பான கேஸுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து அந்த நீதிகளினால் பக்னம் செய்யப்பட்ட இடம். அப்படிப்பட்ட ஹிம்ஸ்ரைஹி ராஜகரணம் சமுத்திராயதே, இந்த மாதிரி பலவிதமான இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த 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 கோர்ட்டுங்கிறதே இட்ஸ் நாட் என்டர். சாம்பிரதம் நியாயாலயஸ்ய நியாயாலயஸ்ய துஷ்டத்வம் பிரதிபாதயதி அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் வந்து துஷ்பிரவேசகா இத்தியர்த்தகா. இந்த சமுத்திரவத்து எப்படி சமுத்திரத்துக்குள்ளே போகிறது சேஃப் இல்லையோ அதே மாதிரி இந்த நியாயாலயத்துக்குள்ளே போகிறதும் இட் இஸ் நாட் சேஃப். யூ மைட் நாட் ஹவ் கமிட்டட் த மிஸ்டேக், பட் யூ வில் பி ஜட்ஜ்டு ஆஸ் கில்ட்டி, ஆர் நீ வந்து
அந்த மாதிரி ஒரு இடம் அது. புரியுறதா? சரி, இப்போ படி. பவது பவது ப்ரவிஷன் சிரோகாதம் அபினீய சவிதர்க்கம் அஹஹ இதம் அபரம் சவ்யம் மே ஸ்பந்ததே சக்ஷுஹ் விரௌதி வாயசஹ ததா பந்தா சர்ப்பேண ருத்தோயம் ஸ்வஸ்தி ச அஸ்மாசு தெய்வதா. ஸோ வந்து பவது, ஓகே இருக்கட்டும். ப்ரவிஷன்னு சிரோகாதம் அபனி அபினிய சவிதர்க்கம் உள்ள வரான். அப்போ வந்து அவனுடைய தலையானது கதவுல மோதி நூட்டான் அவன். அதை வந்து அபினிய அதை வந்து அந்த மாதிரி மோதிண்ட மாதிரி காமிச்சுண்டு சவிதர்க்கம் ஒரு இதோட அஹஹா இதம் அப்புறம் எக்கச்சக்கமாக நான் வந்து இப்போ இது பார்த்துட்டு இருக்கேன், அநிமித்தங்கள் பார்த்துட்டு இருக்கேன், நிமித்தங்கள் சரியில்லாதது பார்த்துட்டு இருக்கேன், ஆடட் டு திஸ் இது வேற ஒன்று அப்படின்னு. சவ்யம் மே ஸ்பந்ததே, திருப்பியும் அதே ஸ்லோ அதே தான் சொல்கிறோம். மே சவ்யம் ஸ்பந்ததே, என்னோட லெஃப்ட் சைடானது சவ்யம் சக்ஷுகு மே ஸ்பந்ததே, என்னுடைய லெஃப்ட் அக்ஷியானது துடிக்கிறது. வாயசா ததா விரௌதி, அந்த காக்காவானது இந்த மாதிரி ஒரு கத்துறது. பந்தாக சர்ப்பேண ருத்தக அயம் அயம், இந்த இது வந்து வழியானது சர்ப்பத்தினால் பிளாக் பண்ணப்பட்டது. ஸ்வஸ்திச்ச அஸ்மாசு தெய்வதக, எனக்கு வந்து ஏதோ ஒரு என்ன அஸ்மாசு என்ன மாதிரி மனிதர்கள் மேலே தெய்வதக ஸ்வஸ்தி, தெய்வத்தம்ங்கிறது இந்த இடத்துல பாக்கியம், என்னோடய பாக்கியம்தான் ஏதோ ஒரு நன்மையை எனக்கு செஞ்சானோ. புரியுறதா? இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் இருக்கேன், எனக்கு வந்து என்ன ஆக போகிறதுங்கிறது தெரியல. அயம் அயம் பந்தாக சர்ப்பேண ருத்தகா, அது வேற பாம்பு வேற மறைச்சுட்டுருக்கு. நான் வந்து அஸ்மாசு எந்த மாதிரி இருக்கிற மனுஷா கிட்ட மனிதன்கிட்ட தெய்வதா ஸ்வஸ்திஹி ஸ்வஸ்தி, தெய்வந்தான் வந்து கருணை காட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதோட நிறுத்திக்கிட்டா?